நிறுவனங்களுக்கு பணியாளர்கள் தேவை. வெளிநாட்டவர்களுக்கு சந்தர்ப்பம். ஆயிரக்கணக்கான சுவிஸ் நிறுவனங்கள் பல்வேறு பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்து வருகின்றன. தற்போது அதிகளவில் எந்தெந்த பணிகளுக்கு ஆட்கள் தேவை என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் மிக அதிக அளவில் தகவல் தொழில்நுட்ப துறையிலும் கேட்ரிங் துறையிலும் தான் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. கேட்ரிங் துறையை பொறுத்தவரை உடனடியாக திறமை மிக்க பணியாளர்கள் தேவைப்படுகின்றார்கள் என அந்த துறைசார் தொழில்துறை கூட்டமைப்பு ஒன்றின் தலைவரான கிளவுட் மேயர் தெரிவித்துள்ளார். பெருந்தொற்றுக்கு முன்பே பணியாளர்கள் கிடைப்பது கடினமாக இருந்தது. இப்போது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது என்கின்றார் அவர். ஆனால் ஆட்கள் தேவைப்படுவது இந்த துறைகளுக்கு மட்டுமல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரத்துறை, கட்டுமானத்துறை, சேல்ஸ் ஆகிய துறைகள், மேலும் எலக்ட்ரீஷியன்கள், மரவேலை செய்வோர் மற்றும் தோட்ட வேலை செய்வோருக்கும் அதிக அளவில் டிமாண்ட் உள்ளது. திறமையுடைய பணியாளர்கள் கிடைப்பது பெரிய பிரச்சினையாக உள்ளது. பயிற்சி பெற்ற பணியாளர்களை வலிவீசி தேடி வருகின்றோம் என்கின்றார் மற்றொரு தொழிற்துறை கூட்டமைப்பை சேர்ந்த பார்பரா ஜென்னி. மருத்துவத்துறையை பொறுத்தவரை 13,000-க்கும் அதிகமான செவிலியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. மேலும் தொழிற்சாலைகளிலும் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நேரத்திற்கு தயாரிப்புகளை டெலிவரி செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது என்கின்றார் சுவிஸ் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர், பொருளாதார நிபுணராக இருக்கும் சிமோன் வே.